அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இளமை எனும் பூங்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதுமை அதுவும் பூங்காற்று தான். பக்குவப்பட்ட இளமை தான் முதுமை அப்படின்னு சொல்லலாம். முதியவர்கள் கிட்ட ஒரு கிடைக்க பெறாத சொத்து இருக்கு, அதுதான் அவங்களுடைய அனுபவம். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை பாடமா அமைது. அதனாலதான் முதியவர்களோட முக்கியத்துவம் உணர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக முதியோர் தினமா அனுசரிக்கப்படுது. அதோட முக்கியத்துவம் இப்ப மெல்ல மெல்ல இந்தியாலையும் நாம உணர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில முதியவர்களுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வரும், இணை நோய்கள் இருக்கிறது சகஜம், அந்த நேரத்துல அவங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு என்னென்ன செய்யணும், முதியவர்கள் ஒரு தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணும், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான ஜீரியாட்ரிஷியன் அதாவது முதியோர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். சோ நான் சொன்ன மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் தினம், அதோட முக்கியத்துவம் இப்ப மெல்ல மெல்ல எல்லாரும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆண்டோட சிறப்பு அம்சம் பத்தி சொல்லுங்களேன். இது வந்து ஒரு நமக்கு எல்லாருக்குமே வயசானவங்க சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான தினம். இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே. யுனைடெட் நேஷன்ஸ் 1990 ஆரம்பித்தாங்க. இது வந்து செல்ல பெயர் வந்து வேர்ல்டு எல்டர்ஸ் டே. ஆக்சுவல் நேம் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஓல்டர் பீப்புள். ஸோ இது பேஷண்ட்ஸ்க்காக இல்லை, எனி ஓல்ட் பர்சனுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தினம். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் டேனே சொல்லலைன்னா நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க. உலக செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்துருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்ட்ரகிள், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், நம்ம முதியவர்கள் தியாகம் செஞ்சு நிறைய கஷ்டதங்கள் தாண்டி வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்து பிற்பாடு நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கி அந்த தாக்கத்தையும் அந்த கஷ்டத்தையும் தியாகத்தையும் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். அதோட ரிவார்ட்ஸ் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபார் தி எல்டர்லி, அது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உலகம் மட்டும் இல்லை எல்லா நாட்லேயுமே இக்னோர் பண்ணாத ஒரு செக்மெண்ட்டுன்னா யங்கர் பீப்புள். இக்னோர் பண்ணப்படுகிற ஒரு செக்மெண்ட் வந்து ஓல்ட் பீப்புள். இது அவாய்ட் பண்ணுறதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் 1990 ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலேருந்து 2005 நம்ம இதை கொண்டாடிட்டுருக்கோம். எக்ஸலண்ட் ஐடியா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் தீம் வந்து டிஜிட்டல் ஈக்விட்டி, டிஜிட்டல் ஈக்விட்டி ஃபார் எல்டர்லி பீப்புள்னு இந்த வருஷத்துக்கான தீம். இது என்னென்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நானும் இங்கே வரும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஆப் யூஸ் பண்ணியிருப்பேன் கார்லேயே. எல்லாருமே ஆப் பேஸ்ட் லைஃப் ஆச்சு. இப்போ ஒரு டாக்ஸி புக் பண்ணுறதாலும் ஒரு ஏர் டிக்கெட், ஒரு ஹோட்டல், எனி திங் வந்து ஆப் வழியாக தான் போகுது. ஈவன் டாக்டர்ஸே இப்போ ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்டர்லி வந்து ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இதை கரெக்டாக பார்த்து, ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு டிஜிட்டல் ஈக்விட்டி நல்லா ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த வருஷ தீம் வந்து டிஜிட்டல் ஈக்விட்டி ஃபார் ஆல் ஏஜஸ், எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எஸ்பெஷலி ரூரல் ஏரியா, 70% ஆஃப் ஓல்டு பீப்புள் லிவ் இன் ரூரல் ஏரியாஸ் இன் இந்தியா. அதில் வந்து ஒரு 15% கூட இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது. அனுப்ப நம்மளை இருக்கிற ஒரு கோவின் எடுத்துக்கோங்களேன், ஒரு கோவிட் ஒரு பேண்டமிக்லேயே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வழியாக போச்சு. அது வந்து நிறைய ஓல்டு பீப்புளுக்கு அது தெரியல, அதனால் தேவர் சைட்லைன். ஒரு விதத்தில் ஒரு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் ஆப், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஓல்டு பீப்புள் பிகாஸ் அவங்க டெக்னாலஜி சேவையாக இல்லாததுனால அவங்க ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த டிஸ்கிரிபென்ஸே நம்ம மாற்ற போகிறோம், நம்மனா உலகம் பூரா, இந்தியா மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே. ஸோ ரெண்டாவது வந்து எல்டர்லி விமன். இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம மத்திய அரசு சரி மாநில அரசு ரொம்ப தீவிரமாக இருக்கிறது சைபர் கிரைம். உங்களுக்கே பார்க்குறோம், டெய்லி பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர்லி பர்சனோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் திருடுறாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன் வெளியில் வந்துடுது. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி சேஃபாக இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம். ஸோ எவ்ரி இயர் தேர் இஸ் அ தீம். இந்த வருஷ தீம் அஸ் அ ஜீரியாட்ரிஷியன் ஐ ஆம் வெரி ஹாப்பி, டிஜிட்டல் ஈக்விட்டி ஃபார் எல்டர்லி பீப்புள். நீங்க சொன்ன மாதிரி புறக்கணிக்கப்படுற ஒரு சமுதாயமா முதியவர்கள் இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து நம்ம கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் உலக முதியோர் தினம் இருக்கு. பொதுவா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதியோர்களோட நலம் அது எந்த அளவுக்கு பாக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. நான் 94 இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்ததுக்கும் இப்போ 2021 ஆல்மோஸ்ட் 360 degrees சேஞ்சஸ் இருக்குது. இப்போது பொதுமக்கள் மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, அரசு எல்லாருமே
எல்டர்லி பீப்புள்னால் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அண்ட் இட்ஸ் அ ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன், கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வேகமாக போகணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் மேபி. ஆனால் அதுக்கான நிறைய ஆர்கனைசேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு, என்ஜிஓ இருக்குது, கவர்மெண்ட் செக்டர்லேயும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் அன் எல்டர்லி டு லிவ். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒரு அமைப்பு, ஒரு ஒரு சந்தர்ப்பம் மீது எல்டர்லிக்கு வருமானு எனக்கு டவுட் தான். நீங்கள் வந்து முதியோர் நல சிறப்பு மருத்துவராக இருக்கீங்க. ஸோ முதியோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உடல்நல பிரச்சனைகளும் வரும், மனநல பிரச்சனைகள் வரும். ஸோ எந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் மனநல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க? இது ஆக்சுவலி க்வெஸ்சன் கொஞ்சம் மாற்றி கூட கேட்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, உடல் நலம் பாதிப்புனாலே மனநல பாதிப்பு வந்துடும், வராமல் இருக்காது. மேபி டிகிரி வில் வேரி. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எல்டர்லி பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு வீக்கான எல்டர்லி பர்சனாக இருக்கலாம். ஒரு உடல் நல பாதிப்பு வந்தால் டெஃபினெட்லி மனநல பாதிப்பு இருக்கும். அண்டு மூணாவது எங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஃபேக்டர்ஸ், மேபி ஃபேமிலி ஃபேக்டர்ஸ், ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ், இது மூணுமே சேர்ந்து தான் ஒரு எல்டர்லி பர்சன் அனுபவிக்கிறார். ஹெல்த்னா மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் மூணுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் எங்களை பொறுத்த மட்டும். ஸோ நாங்கள் ஒரு எல்டர்லி பர்சன் ட்ரீட் பண்ணும்போது இந்த மூணுமே மனசில் வச்சு தான் ட்ரீட் பண்ணுவோம். ஒரு இசிஜி பார்த்து ட்ரீட் பண்ணவே முடியாது. அவரோட சுற்றுப்புற சூழ்நிலை, அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவரோட ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் டிசைன் பண்ணுவோம். டாக்டர், இப்போ முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ரீதியாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன? ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அது க்வெஸ்சன் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து பேசிக்காக ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து வயசுனால வர மாற்றங்கள், அது வந்து நோய் கிடையாது. ரெண்டாவது, வயசுனால் வர்ற மாற்றங்களால் ஆரம்பிக்கக்கூடிய இல்லை ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு இமேஜ், ஒரு ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. காமனஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தலை நரைக்கிறதோ, இல்லை பால்டிங், இல்லை சுருக்க விழுறது, இதெல்லாம் தோற்றத்தில் வரக்கூடிய மாற்றம். இது வந்து நோயினை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது, ட்ரீட் பண்ணவும் கூடாது. ஆன் தி அதர் ஹேண்ட், ஒரு எல்டர்லி பர்சன் முட்டி வலி ரொம்ப ப்ராப்ளம், டே டு டே லைஃபே அது இம்பேக்ட் பண்ணோம், அதுவும் ஆனால் ஒரு நோய் கிடையாது, ஒரு ஏஜ்னால் வரக்கூடிய ஒரு மாற்றம். கார்ட்டிலேஜ் தேஞ்சு போகுது, ஜாயிண்ட் உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் குறைஞ்சி போகுது. ஆனால் இது ஒரு நோயின்னு எடுத்துக்காமல் ஒரு இம்பாக்ட்ஃபுல் சேஞ்சுன்னு தான் நம்ம எடுக்கணும். ஸோ ரெண்டு விதமே இருக்குது. சில மாற்றங்கள் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது, சில மாற்றங்கள் நோயாக இல்லாமல் இருந்தால் கூட பெரிய பாதிப்பு வரும். ஸோ இந்த டிசீஸ் வர்சஸ் ஏஜிங், இதுதான் எங்களோட பெரிய பிரச்சனை. சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும். இப்போ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், நீ பெயின். நீ பெயினில் வந்து ஆர்த்ரைட்டும் இருக்கலாம், இல்லை வயசுனால் வர மாற்றமும் இருக்கலாம். அது எவ்வளோ வயசுனால் வர மாற்றமோ அதோட இம்பாக்ட் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க, முதியோர்களுக்கு உடல் நலம் மனநலம் அது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் மாதிரி, உடல் நல கோளாறு இருந்தால் அதனாலேயே மனநல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான மனநல பாதிப்புகள் முதியோர்களுக்கு அதிகமாக இருக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆங்ஸைட்டி, நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு. ரெண்டாவது வந்து சுச்சுவேஷன், ஒரு செஸ்ட் பெயின் வருது, ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு தெரியும், ஆனால் கூட்டிகிட்டு போக ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால் ஆங்ஸைட்டி வரும். இந்த ஆங்ஸைட்டினாலேயே பிபி ஜாஸ்தியாகி செஸ்ட் பெயின் வரலாம். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி, அதை பிரேக் பண்ணணுன்னா நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் மாற்றணும், இல்லை ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் மாற்றணும். அது எங்கள் கையில் இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டிக்கான மாத்திரையோ ஆங்ஸைட்டிக்கான கவுன்சிலிங்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் வந்து அது ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து ஒரு நல்லா ட்ரீட் பண்ணோம், ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அந்த ஆங்ஸைட்டி குறைஞ்சிரும். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு உறுப்புலேயும் சில மாற்றங்கள் வரப்போ, தலையிலேருந்து ஹெட் வரைக்கும் கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து பால்டிங் சொல்லலை, மென்டல் சேஞ்சஸ், கான்சன்ட்ரேஷன் குறையும், ஹியரிங் கம்மியாகிடும், கண் பார்வை கம்மியாகிடும், நம்ம சாப்பிட்ற போது சலைவா கம்மியாகிடும். ஸோ சரியாக சாப்பிட்டு முழுங்க முடியாது, முழுங்கும் போது ஜீரணம் ஆகாது, ஜீரணம் இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் வரும், கேஸ் இருந்ததுன்னா கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ ஹெட் டு ஃபுட் ஒவ்வொரு ப்ராப்ளமும், ஒவ்வொரு ஆர்கனும் சில ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. அது வந்து நோயாக இல்லை அது மாற்றமாகிறது சம்டைம்ஸ் எங்களுக்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ ஹெட் டு ஃபுட் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆங்ஸைட்டி வரதான் செய்யும். ஸோ ஒரு ஜீராட்டிஷனோட ரோல் என்னென்னா, இது வந்து ஏஜினால் வரக்கூடிய ப்ராப்ளம், இது வந்து வெறும் இன்டைஜஷன் தான், ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி, அதுக்கான டெஸ்ட்டு பண்ணி ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க அந்த ஒத்துப்பாங்க. அது ஒத்துண்டாலே அந்த ஆங்ஸைட்டி போயிடும். இதை வந்து ஆங்ஸைட்டி பொறுத்தது. ரெண்டாவது வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா சைக்கோசோஷியல், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், தனியாக இருக்கலாம், ஆர் கூட இருக்கிற ஸ்பௌஸ் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது பார்த்து பார்த்து அவங்களுக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷிங்காக இருக்கும்.
ஸோ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ரெண்டுமே ரொம்ப காமன். இதனாலேயும் உடல் உபாதை வரும், உடல் உபாதை வந்தால் இதுவும் வரும். ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்ட். ஸோ ஒரு ஜீரியாட்ரிஷனோட ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ரோல் எங்களுக்கு. அது எவ்வளோ பேர் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டையும் டெலினேட் பண்ணணும், பிரித்து பார்க்கணும். இதனால் வர்றது ஆங்ஸைட்டி, இது வந்து உடலோட ப்ராப்ளம். ஸோ ரெண்டுக்கும் வேறு வேறு ட்ரீட்மெண்ட். ஸோ அது நல்லா கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி தே ஃபீல் பெட்டர். இப்போ முதியோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இணை நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இணை நோய்கள் இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. இந்த மருந்து மாத்திரைகள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதே வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக இருக்குது. இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணுறதோ இல்லை அதை சரியாக சாப்பிட்றதுக்குன்னா என்ன வழிமுறை இருக்குன்னு? இது கொஞ்சம் ஒரு 3-4 decades முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அ பில் ஃபார் எவரி இல்னஸ் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில், நம்ம நாட்டில் இல்லை. இப்போது எங்களோட அனுபவத்துலேயும் ஆராய்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா பில், நோ பில் மீன்ஸ் நோ இல்னஸ், அந்த லெவலுக்கு ட்ரக் ரிலேட்டட் டிசீசஸ் அவ்வளோ காமனாக இருக்குது. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்ல மாதிரி இணை நோய்கள்னால் கோ மார்பிடிட்டி, ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஒரு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு ஒரு கேன்சர் இருக்கலாம். இப்போது எங்களுக்கு வந்து அந்த லக்ஸுரி கிடையாது. ட்ரீட்மெண்ட் பிபி முடிச்சுட்டு சுகர் ஆரம்பிக்கலாம், சுகர் கியூர் ஆனதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி முடியவே முடியாது. எல்லாமே இணைந்து பண்ணணும், கோயின்ஸில் ஒரு சைமல்டேனியஸில் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஒரு நோய்க்கான ஒரு மாத்திரை இன்னொரு நோய்க்கு வேலை பண்ணாது, சுகருக்கான மாத்திரை பிபிக்கு வேலை பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் 4-5 மாத்திரை கொடுத்தது ஆகணும். எங்களோட ரோல் ஆஸ் எ ஜீரியாட்ரிஷியன் என்னென்னா எந்த மாத்திரை எந்த மாத்திரையோட கொடுத்தா மினிமம் சைட் எஃபெக்ட்ஸ் வரும், சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிபி கொடுக்குற மாத்திரை ப்ராஸ்டேட்டுக்கு வேலை பண்ணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அந்த மாத்திரையை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். பிபிக்கு ஒரு மாத்திரை, ப்ராஸ்டேட்டுக்கு ஒரு மாத்திரைன்னு இல்லாமல் ரெண்டுக்கும் ஒரே மாத்திரை கொடுக்கலாம். இந்த மாதிரி வில் ட்ரை டு மினிமைஸ் தி இம்பேக்ட். ஆனால் ஒரு கெமிக்கல் உள்ளே போனால் அதோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி சைட் எஃபெக்ட்டும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த டிகிரி வேரி ஆகலாம். சில ட்ரக்ஸு ரொம்ப சைட் எஃபெக்ட் கொடுக்கும், சில இது கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் 100% சேஃப் ட்ரக்குன்னு கிடையாது. ஸோ எங்களோட அணுகுமுறை இதில் வந்து எந்த ஒரு எல்டர்லி பர்சன் வந்து கிளினிக்கில் வந்து கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை கொடுக்காமல் இருக்க தான் நாங்கள் பார்ப்போம். சம் பீப்புள் வந்து எங்களுக்கு கெட்ட பேரும் வரும், என்ன டாக்டர் படிச்சிருக்கீங்க ஒரு மாத்திரை கூட எழுதலையேன்னு. பட் தட் இஸ் எ வே வி ட்ரீட் வெல், அது நம்ம ஒத்துண்டாகணும். ஒரு காலகட்டம் இருந்தது தடுப்பூசி அப்படின்னா குழந்தைகளுக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாரும் தடுப்பூசி போட்டிங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குற அளவுக்கு தடுப்பூசியோட முக்கியத்துவம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் தடுப்பூசி இருக்கா? இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குன்னு? நிச்சயமாக. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 வருஷமாகவே இருக்குது. இந்தியாவில் வந்து அதோட ஒரு அக்செப்டன்ஸ் கம்மி தான் ஈவன் நவ். ஆனால் இப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் பெரிய டவுன்ஸில் நல்ல அப்டேக் இருக்குது. நிறைய பேர் வந்தே கேட்குறாங்க எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை போடணும், நிமோனியா போடணும் அப்படின்னு. இப்போது பெரியவங்களை சொல்லும்போது நாங்கள் சொல்கிறது 60 வயசுக்கு மேலே. இப்போ ஆனால் இப்போது சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்தான் போட ஆரம்பிச்சாங்க எல்லா தடுப்பூசியும். அதுக்கு காரணங்களும் இருக்குது. இப்போ நம்ம நாட்டு எடுத்துட்டிங்கன்னா அபோவ் 60 சில தடுப்பூசி போட்டே ஆகணும், அவங்க நன்மைக்காக, சொசைட்டி நன்மைக்காக. நம்பர் 1 வந்து இன்ஃப்ளூயன்ஸா, சீசனல் வைரஸ். அது சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அதில் ஏபிசி 3 டைப் இருக்குது, மூணுமே கொஞ்சம் நாஸ்டி வைரஸஸ். இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட்ஏக், தலைவலி, ஜுரம், ஒரு ஸ்னீசிங் வந்து போயிடும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் யங் ஓல்ட் பீப்புளுக்கு சிவியர் மலேஸ். மலேஸ்னால் ரொம்ப டயர்டாக இருக்கும், உடம்பு அசதி அவ்வளோ இருக்கும், ஃபீவர் இருக்காது, சம்டைம்ஸ் பேதியோ எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். அது வந்து ஃப்ளூவாக இருக்கலாம். 2-3 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு சளி இருக்கிறதோ இருமலோ ஜுரமோ வரும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து லங்ஸ் பாதிக்காத வரைக்கும் பரவாயில்ல. லங்ஸ் பாதிப்பு வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே கஷ்டம், மருந்து இருக்குது. ஆனால் லேட்டாக ஆரம்பித்தோன்னா சக்ஸஸ் ரொம்ப கிடையாது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா டெஃபினெட்லி எல்லாருமே போடணும். இது வந்து ஆனுவல் வேக்சின், ஜென்ரலி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த சீசனில் வரும். இதுவும் இப்போது நம்ம கொரோனாவுக்கு டெல்டா வேரியண்ட் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாகவும் அப்பப்போ அதோட ஷர்ட் மாற்றிட்டு வரும். ஸோ போன வருஷம் கொடுத்த வேக்சின் இந்த வருஷம் எஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் லோக்கல் டாக்டர் ஜிபியை பார்த்துட்டு இல்லை ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு சம்டைம்ஸ் புது பேட்ச் வரும், ஜூலை ஆகஸ்ட்டில் வரும், அந்த பேட்ச் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குவாட்ரி வாலண்டியர் பேர் 4 விதமான இன்ஃப்ளூயன்ஸா டைப்ஸ் வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். எவ்ரி இயர் போடணும். இப்போ ஸ்ப்ளீன் இந்த மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து போட ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம பேசுகிறது இப்போ முதியோர் பற்றி. ஸோ 60 அண்ட் அபோவ் டெஃபினெட்லி போடணும்.
ரெண்டாவது நிமோனியா வேக்சின். நிமோனியா வேக்சின் வந்து ஜென்ரலாக நம்ம நிமோனியான்னு சொல்கிற போது பாக்டீரியல் நிமோனியா பற்றி தான் பேசுகிறோம். ஃப்ளூ வந்து வைரஸ். நிமோனியாவில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு 13 மோஸ்ட் டெட்லி பாக்டீரியாவை ப்ரிவெண்ட் பண்ணுற வேக்சின். அது வந்து ஜென்ரலி பல வருஷங்கள் வேலை பண்ணோம். ஸோ இன்றைக்கி 60 வயசு ஆச்சு, இன்றைக்கி போட்டிங்கன்னா திருப்பி போட வாய்ப்பே இருக்காது. 20-25 வருஷம் கூட அது ஒர்க் பண்ணாது. ஸோ அது நம்பர் ஒன் வேக்சின். நம்பர் டூ பார்த்திங்கன்னா 23 பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணோம். அது வந்து 4-5 வருஷம் வரைக்கும் வேலை பண்ணும். ஸோ இந்த ரெண்டாவது போடுற நிமோனியா வேக்சின் 4-5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை போடணும், திருப்பி போடணும். ஸோ இந்த ரெண்டு வேக்சினும் போட்டிங்கன்னா தான் நீங்கள் நிமோனியா வேக்சின் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் தடுப்பூசி பார்த்திங்கன்னா ஷிங்கிள்ஸ்னு பேர், நம்ம தமிழ் வந்து அக்கின்னு பேர். சிக்கன் பாக்ஸ் சின்ன வயசுலேயோ யங் அடல்ட்டாக இருந்தபோது வந்தபோது பாதிப்பு இருக்கும். அண்ட் ஓல்டு பீப்புள் ஒரு 60-65 அப்புறம் ஷிங்கிள்ஸ்னு வரும். அது வந்து நரம்பு பாதிக்கிற ஒரு நோய், ரொம்ப பெயின்ஃபுல் நோய், சம்டைம்ஸ் இன்ஃபெக்டும் ஆகும். அது வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஷிங்கிள்ஸ் தடுப்பூசி போடுறோம். இதுவும் மேண்டேட்ரி. மேண்டேட்ரினா எல்லாருமே போடுறது நல்லது. 60-65 வயசுக்கு மேலே ஒரு தடவை போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ வந்து தடுப்பூசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா தடுப்பூசி முதியவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன் உள்ளதாக இருக்குது, அதே மாதிரி நோய் தொற்று இருக்கிற முதியவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறதுனால அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது? பாதுகாப்புன்னு எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை. சைட் எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி எந்த ட்ரக்ஸுக்கும் சைட் எஃபெக்ட் இருக்கலாம். சைட் எஃபெக்ட் இல்லாத ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த வேக்சினுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம், அது உலகம் பூரா ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தான ஒரு நோய் இது. அது மட்டும் இல்லை, உங்களையும் உங்களுக்கு சுற்றி இருக்கோன்னு பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும். ஸோ வேக்சின் போடுறதுங்கிறதுல ஒரு டவுட்டே கிடையாது, அதில் வந்து ஒரு டிபேட்டே கிடையாது. அதில் என்ன மாதிரி வேக்சின் போடணும், எப்போ போடணுங்கிறதுல டிபேட் இருக்கலாம். அதுவும் இப்போ மோரலெஸ் நம்ம வந்து செட்டில் பண்ணியாச்சு. ஸோ டெஃபினெட்லி எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் ஓல்டு ஆர் யங் ஷுட் டேக் வேக்சின். அது இணை நோய்கள் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி கேன்சர் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்களோட லோக்கல் டாக்டரை பார்த்துட்டு அட்வைஸ் வாங்கலாமே தவிர, எனக்கு வேண்டான்னு சொல்கிறது சயின்டிஃபிக்கலி இட்ஸ் நாட் கரெக்ட். தீவிர சிகிச்சை பிரிவு ICU அப்படின்ற வேர்டே வந்து ஒரு அலாமிங் மாதிரி தான். ஸோ ஒரு இளமையான வயசில் இருக்கிற யாராவது அந்த ஐசியூவில் இருக்காங்கனாலே நம்ம அவங்கள பார்த்துக்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம். அப்போ முதியவர்கள் அப்படின்றப்போ கூடுதலாக அந்த விதத்தில் ICU அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதியவர்களை பராமரிக்கிறதுக்கு சவாலான விஷயங்கள் என்ன, என்ன மாதிரி அதை எதிர்கொள்ளும்? எக்ஸலண்ட் க்வெஸ்சன். இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக். இப்போ இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஐசியூவில் அலோவே பண்ண மாட்டாங்க, அட்மிட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்ன அதே காரணத்தினால, ஏன்னா ஃபேமிலி பீப்புள் பார்க்க முடியாது, அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப பயமாக இருக்கும் அந்த பிபி பீப்புனு மானிட்டர் சவுண்ட் அண்ட் பே. ஈவன் அப்போ கூட நாங்கள் வந்து மாஸ்க்கு கவுன்லாம் போட்டிருப்போம், சம்டைம்ஸ் டாக்டர் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் பல காரணத்துக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், ஸ்டாஃபிங் ரீசன்ஸ், இந்த பல காரணங்கள் இருக்குது ஏன் நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணுறோம். தவிர்க்க முடியாத ஒன்று, இப்போது எல்லா பெட்டுலேயும் நம்ம எல்லா வசதியும் பண்ண முடியாது நம்ம நாட்டு சுச்சுவேஷனில். அதுக்காக ஐசியூவில் அட்மிட் பண்ணுறோம். பட் ஜீரியாட்டிக்ஸ் பொறுத்த மட்டும் 1-2 டேஸ்க்கு மேலே நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வார்டுக்கு அனுப்பிச்சிருவோம், இல்லை ஒரு ஜென்ரல் வார்டுக்கு அனுப்புவோம். வேர் அவங்களோட கித்தன் கின் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லாமல் ஒரு பேஷண்ட் நல்லா வீட்டுக்கு போகிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அந்த ஒரு டுகெதர்ஸ் இருந்தால் தான் உங்களால் நல்ல ரெக்கவரி முடியும். ஐசியூலேயே ஒரு 10-15 நாள் வச்சுருந்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும். அதை நாங்கள் டெய்லி பார்க்குறது தான், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுவோம். அண்டு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிற பேஷண்ட்டை வார்டில் பார்க்க முடியாது, ஏன்னா கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படும். ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரக்ஸ்லாம் சில ஸ்பெஷலைஸ்ட் நீடில்ஸ் வழியே தான் போக முடியாது, அது வந்து வார்டில் பண்ண முடியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக ஐசியூவில் வைக்கிறோமே தவிர, ஆஸ் அ ஜீரியாட்ரிஷியன் எங்களுக்கும் ஐசியூக்கும் ஒத்தே வராது. நாங்கள் ஐசியூ இல்லாமல் தான் பார்ப்போம், பட் வேறு வழி இல்லைன்னா பண்ணி தான் ஆகணும். பட் அந்த ஷார்ட் டியூரேஷன் தான் நாங்கள் எப்போவுமே பார்ப்போம், ஒரு லெங்க்தி டியூரேஷன் வச்சுக்கவே மாட்டோம். ஒரு தரமான வாழ்க்கைக்கு எப்படி நம்ம ஆரோக்கியமாக ஓடணும், நடக்கணும், வேலைகளெல்லாம் செய்யணுமோ அதே மாதிரி நிம்மதியாக தூங்கணும். தூக்கம் நல்லா இருந்தாலே அடுத்த நாள் காலையில் வந்து நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக மற்ற வேலைகளை செய்ய முடியும். முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கமின்மை அவங்களுக்கு வந்து ஒரு சவாலான விஷயமாக இருக்குது. இதை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கார், ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு. ஸோ ஜென்ரல் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பொறுத்த தான் நமக்கு தூக்கம் வரும். இப்போ ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேடிஸுக்கும் ஜென்ட்ஸுக்கும் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் நாள் பூரா உழைச்சிட்டு
டயர்டாக தூங்கும் போது தூக்கம் வரும். ஜென்ரல் ரொம்ப வாழ்க்கையில் ஏதோ டிவி பார்த்துருங்க, பேப்பர் படிக்கிறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா தூக்கம் வராது. ரெண்டாவது, பிரெயின் சேஞ்சஸ் இருக்குது எல்டர்லிக்கு. ஸோ பிரெயின் சேஞ்சஸ்னால, இந்த நியூரான் சேஞ்சஸ்னால் தூக்க சென்டரே கொஞ்சம் மந்தமாக தான் வேலை பண்ணும். 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம் வர்றது வந்து சில பேருக்கு அமையுமே தவிர ஜென்ரலி எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு 3 to 4 hours தூக்கம் இருந்தாலே போதும். பட் என்னென்னா, நம்ம 20 வயசில் எப்படி தூங்கணுமோ 60 வயசில் எப்படி தூங்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அங்கே தான் பிரச்சனையே வருது. நான் எங்களோட யார்ட் ஸ்டிக், நாங்கள் எப்படி அதை வரைமுறை பார்க்குறோன்னா, காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா நீங்கள் 3 மணி நேரம் தூங்கினாலும் அந்த தூக்கம் உங்களுக்கு போதும். ரிஃப்ரெஷ்டாக எழுந்துக்கணும் காலையில், அப்போ உங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு நல்லா தூங்கியிருக்கோன்னே தெரியாது, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது, தூங்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். டெஃபினெட்லி நாங்கள் நோன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், மாத்திரை. எந்த ஒரு ஜீரியாட்ரிஷனும் தூக்க மாத்திரை எழுத மாட்டோம், பிகாஸ் பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பழக்கமாயிடும், ரெண்டாவது தே ஆர் நாட் வெரி எஃபெக்டிவ். மேபி ஒரு வாரம் 2 வாரம் எஃபெக்ட் இருக்கலாமே தவிர, போக 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 எஃபெக்ட் போயிடும். டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். டோஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸ் சென்டர் எஃபெக்ட் ஆகும், மெமரி ப்ராப்ளம்ஸ் வரும், பிஹேவியர் இஷ்யூஸ் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்திரை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நான் ட்ரக் ஃபார்மகோ தெரப்பின்னு இப்போ நிறைய பாப்புலராக இருக்குது. யோகா, அப்புறம் மெடிடேஷன், நிறைய ஒரு நான் அலோபதி ட்ரக்ஸ் நிறைய இருக்குது. அதில் பாட்டி வைத்தியம் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பானாலும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு மாத்திரை கொடுக்கறது எங்களோட லாஸ்ட் சாய்ஸ். இப்போ முதியவர்கள் வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை, அதை அவங்க எப்படி பெற முடியும், அதை பற்றியும் சொல்லுங்கள். கால்சியம், கால்சியமோட மெயின் பர்பஸ் என்னென்னா போன் ஹெல்த். போன் ஹெல்த் ஃபார் வேரியஸ் ஹார்மோன் ரீசன்ஸ் லேடிஸுக்கு கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா முக்கியம். இதுக்கான ப்ரிவென்ஷன் எப்போ ஆரம்பிக்கணும்னா ஸ்கூல் ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பீரியட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பிடி பீரியட் தான் நல்லாயிருக்கும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ கேர்ள்ஸ்க்கு டீனேஜிலேருந்து ஒரு 20-30 வயசு வரைக்கும் தான் போன் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நல்லா கால்சியம் இருக்கணும், மில்க் இருக்கணும், சத்துள்ள சாப்பாடு இருக்கணும், புரத சத்து இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் 30-35 வயசில் உங்களுக்கு போன் டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். 30-40 வயசுக்கு அப்புறமா போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் பேங்க் சம்பாதிச்சு டெபாசிட் பண்ணி விட்ரா பண்ணுற மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் ஒரு லேடி ஒரு பெண்ணுக்கு போன் தேவை தான் ஆரம்பிக்குமே தவிர இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆம்பளைங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ 40-45 வரைக்கும் ஒரு ஆம்பளை ஒரு ஆண் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, நிறைய கால்சியம் சாப்பிட்றாரு, ஊட்டச்சத்து நல்லா சாப்பிட்றாருன்னா போன் டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் தேஞ்சிட்டே வரும். ஸோ 45 மேக்ஸிமம் போன் டென்சிட்டி இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், கீழே வந்தால் கால் உடையாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் இக்னோர் பண்ணிட்டாங்க எல்லாம், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி ஆக்டிவிட்டீஸே இல்லை. ஸோ ஈவன் ஒரு 40-45 வயசில் எங்கள் பாஷையில் ட்ரிவியல் ஃபால்னு பேர், சும்மா அப்படி தடிக்க விழுந்திருப்பாங்க, ஆனால் மேஜர் ஃப்ராக்சர் வரும். இது வந்து ரொம்ப ஒரு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆனால் கால்சியம் புரசது மட்டும் பார்த்தாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா ரன் பண்ணுறீங்க, ஸ்விம் பண்ணுறீங்க மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் வெயிட்ஸும் எடுக்க கற்றுக்கணும். இது இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டடி பண்ணாங்க வெளிநாட்டில், 90 வயசுக்கு மேலே ஒரு குரூப் ஆஃப் ஓல்டு பீப்புள் மென் அண்ட் விமன் 90 வயசுக்கு மேலே 5 கிலோ 3 கிலோ வெயிட்ஸ் கொடுத்து 6 மாதத்தில் தே ஷோடு இம்ப்ரூவ்மெண்ட் இன் போன் டென்சிட்டி. அப்போது 30-40 வயசில் எவ்வளோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பாருங்கள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபர்தராக ப்ரிவென்ஷன் பார்த்தாலே நியூட்ரிஷன் தான். இப்போ ஈவன் கோவிட் இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கண்ணை திறந்த ஒரு விஷயம். நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் புரிஞ்சுது. இப்போ தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இப்போ புது புதுசாக ரெசிபியெல்லாம் கொண்டு வரது காரணம் வந்து அந்த நியூட்ரிஷன் அவேர்னஸ், ப்ரோட்டீன் பேலன்ஸ் டயட், பேசிக்லி லெஸ் ஃபேட் லெஸ் கார்போஹைட்ரேட் மோர் ப்ரோட்டீன் மோர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். அது எல்லாமே அளவோடு இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஃபேட்டே வேண்டான்னு சொல்கிறதும் தப்பு, ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்றதும் தப்பு தான். ஸோ பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா வென் யூ பிகம் ஓல்டர் ஒன் மேக்ஸிமம் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி. இப்போ கோவிட்லேயே பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி மால்நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா சஃபர் ஆகிப்பாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்ட் டயட் இருக்குது, நல்ல பேலன்ஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா இம்யூனிட்டி ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறமா தான் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கால்சியமான சரி ஊட்டச்சத்து ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்.
ஆனால் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதுன்னா அந்த ஃபிசிக்கல் பார்ட்டை வந்து நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணோம்னு எனக்கு ஒரு ஃபீலிங். முதியோர்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கம் சொன்னீங்க. முதியோர்கள் நலமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? முதியோர்கள்னு சொன்னாலே ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன் இருக்கு நம்ம சொசைட்டியில், அது ஃபஸ்ட்டு மாற்றணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வயதானவருக்கு முதியோருக்கு இது வந்து ஒரு நல்ல தருணம், வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தருணம் தான் நான் எடுத்துப்பேன். இது நல்லா இருக்கணும்னா பீரியாடிக் செக்கப், ஒரு ஆனுவல் செக்கப்போ இல்லை அப்பப்போ எனி ப்ராப்ளம் இருக்கும்போது தயவுசெய்து இக்னோர் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரோ இல்லை ஒரு ஜீரியாட்ரிஷன் ஆர் எனி ஸ்பெஷலிஸ்ட் மறக்காமல் போங்க. ரெண்டாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் மறக்காதீங்க, அதோட இம்பார்ட்டன்ட் இன் மை ஒப்பீனியன். ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் ரேஞ்சும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபிசிக்கலி பார்க்குறோம், ஆனால் மென்டல் இல்னஸ், மென்டல் ஹெல்த் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. எவ்ரி இயர் முடிஞ்சால் ஒரு நியூ திங் லேர்ன் பண்ணுங்கள், மேபி லாங்குவேஜ், மேபி டான்ஸ், மேபி கிரிக்கெட், எனி திங். உங்களுக்கு தெரியாத ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் எப்போவுமே ஒரு பார்ட்டாக இருங்க, தனி மரமாக இல்லாமல் ஒரு தோப்பாக இருங்க. இதெல்லாம் இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும், ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லலை, ஆனால் வந்தால் உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். அதோட லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பாசிட்டிவ் மைண்ட் செட். எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு ஒரு நினைப்பு இருந்தாலே அது போயிடும். இதுதான் என்னோட மெசேஜ். ஸோ முதியோர் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலமாக இருந்தாலும் சரி, மனநலமாக இருந்தாலும் சரி, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்றது குறித்த தெளிவான விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.